ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தையே, இந்த யோகம் நிறைஞ்ச அதிர்ஷ்ட நாளான பௌர்ணமி நாளின் விடியல் காலையில் என்னுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களையும் சிறப்பாக பெற்றுக்கொள் தங்கமே. இந்த அருமையான காலை விடியலானது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னிடம் கேட்டதை விட இன்னும் சிறப்பான விஷயங்களையும் சேர்த்தே நான் உனக்கு அள்ளி கொடுக்கப் போகிறேன் செல்லமே. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால்தானே உன் சாயப்பா என்னால் மனநிறைவாக இருக்க முடியும். இப்பொழுது வேண்டுமானால், நேற்று வரையிலும் வேண்டுமானால், நீ பணப்பற்றாக்குறையாலும் ஒரு சில பிரச்சனைகளாலும் மனசு நிம்மதியில்லாமல் தவிச்சிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இன்றே சரியாக போகுது செல்லமே. என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகளை நான் ஒருபோதுமே நிற்கதியாக விடமாட்டேன். உனக்கு தேவையான பணமோ, பொருளோ, பாசமோ, அன்போ, வேலையோ, குழந்தையோ, மனைவியோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை உன் மனசு கோணாமல் நீ நினச்சபடியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு செல்லமே. அந்த பொறுப்பை நிறைவேற்றும் விதமாக தான் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். அதை நிகழ்த்த போகிறது உன் சாயப்பா நானே தான். உன்னுடைய மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் குடும்ப கஷ்டமும் எல்லாவற்றையுமே சரி செஞ்சு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் நிலையாக உன்னிடம் நிலைத்து இருக்கும்படி நான் செய்யப்போகிறேன் செல்லமே. நிச்சயமாக நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றி காட்டப் போகிறேன். இனி வரும் காலங்களில் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகுது செல்லமே. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட போகிறாய். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து எல்லாம் உனக்கு நான் நிவாரணம் கொடுக்கப் போகிறேன். என்னை நம்பு தங்கமே. நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை ஒருபோதுமே நான் கலங்க விடமாட்டேன். இதுவரை நீ பட்ட அவமானமும் தோல்விகளும் வேதனையும் வறுமையான சூழ்நிலையும் எல்லாத்தையுமே நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நீ செய்த தவறுகளும் பாவங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது செல்லமே. இனி நீ தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுற நேரம் வந்துருச்சு. இனி நீ மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கான காலம்தான் வந்திருக்கு. நீ உதவியை எதிர்பார்த்து நின்ற காலமெல்லாம் போய் மற்றவங்க உன்கிட்ட வந்து உதவி கேட்கும் அளவுக்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் செல்லமே. கை நீட்டி வருபவர்களுக்கு கை நீட்டி கொடுக்கும் அளவுக்கு சந்தோஷத்தோடு உதவி செய்யும் அளவுக்கு ஓம் வாழ்க்கை மாறப்போகுது. உன் சாயப்பாவின் வாக்கு ஒருபோதுமே பொய்யாகாதுன்னு உனக்கு தெரியும் தானே. பெரும் செல்வந்தராக நீ ஆகப்போகிறாய். கடன் சுமையே இல்லாதபடி உன்னுடைய வாழ்விலும் தொழிலிலும் முன்னேற்றம் வரப்போகுது செல்லமே. அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் இப்பொழுது மனசளவில் நினைக்கிறேனே. கூடிய விரைவிலேயே என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தேடி வந்து, சாயப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லத்தான் போகிறாய் செல்லமே. சாயப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பெரிய ஆளாயிட்டனா ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்வேன்னு இப்போதே எனக்கு உறுதி கொடு. நீ உறுதி கொடுத்தா அப்பா நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். உன்னில் நிச்சயம் வெற்றி எனும் தீபத்தை ஏற்றி உன்னுடைய வாழ்க்கையையும் பிரகாசமாக மாற்றி விடுவேன் செல்லமே. பிறகென்ன, நீ நினைச்சதை விட சீரும் சிறப்புமாக எல்லா செல்வ வளங்களும் பெற்று நிலையான ஆரோக்கியத்துடன் நீடித்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இனி எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றத்தோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழும்படி அதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் உனக்கு இருக்கும். நீ கேட்டதை விட அதிகமாகவும் நீ கேட்டதை விட சிறப்பாகவுமே நான் உனக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறேன் செல்லமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்.